சட்டப்படி திருமணத்தை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது அப்பா அம்மாவை நேர்ல வர சொல்றாங்களே அது சட்டப்படி தப்பு அப்படின்னு நாங்க சொல்லலைங்க, கோர்ட்டே சொல்லியிருக்கு. இப்போ நீ என் ஒய்ஃபு, நீ என் ஹஸ்பண்ட் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க வாய் வார்த்தையால் சொல்லிக்கிட்டாலே அவங்களுக்குள்ள சட்டப்படி கல்யாணம் நடந்ததாக தான் கணக்கில் எடுத்துக்கப்படும். எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பையனும் பொண்ணும் ஹிந்து அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி கல்யாண மண்டபத்துலேயோ இல்லை கோயில்லையோ இல்லை சிம்பிளாக வீட்டில் பெரியவங்க மூணு விட்னஸ் முன்னாடி சாட்சிகள் முன்னாடி முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ முஸ்லீம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, கிறிஸ்டின் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதுபடி முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறாங்க ஆனால் வேறு வேறு மதம் அப்படின்னா அவங்க எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிறப்பு திருமண சட்டம்னு ஒன்று இருக்குது, அதுபடி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுபடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பொதுவாக கல்யாணத்தை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா இப்போ அதெல்லாம் ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. tnregina.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம போய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இசேவை மூலமாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். நாம் சொல்கிற டேட்டில் அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பையன் பொண்ணு ரெண்டு பேரோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், ஃபோட்டோ, அதுக்கப்புறம் மேரேஜ் இன்விடேஷன், கல்யாண மண்டப ரசீது, இல்லை கோயில் ரசீது, இல்லைனா மேரேஜ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் பையன் சைடு மூணு விட்னஸு, பொண்ணு சைடு மூணு விட்னஸ் இவங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோம்னா நமக்கு மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது பையன் இருக்கிற ஏரியாவிலோ இல்லை பொண்ணு இருக்கிற ஏரியாவிலோ ஏதோ ஒரு ஏரியாவில் உள்ள ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அப்பா அம்மாவை நேரில் வர சொல்கிறாங்களே, நாங்களே வீட்டில் ஒத்துக்கலன்னு தான் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், அங்கே வந்துட்டு அப்பா அம்மாவை நேரில் வர சொன்னாங்கன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி கல்யாணம் பண்ணுறதுக்கு அஞ்சு கண்டிஷன் சொல்கிறாங்க. அதில் மெயினாக பையனுக்கு 21, பொண்ணுக்கு 18 வயசு ஆயிருக்கணும். அதே மாதிரி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 7(7)(a)ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பையனும் பொண்ணும் நீ என் ஒய்ஃப், நீ என் ஹஸ்பண்ட் அப்படின்னு வாய் வார்த்தையால் சொன்னாலேயும் இல்லை கையில் மோதிரம் மாட்டிக்கிட்டாலேயும் இல்லை தாலி கட்டிக்கிட்டாலேயும் அவங்களுக்குள்ள அந்த கல்யாணம் நடந்ததாக தான் கணக்கில் எடுத்துக்கப்படும். ஆனால் அப்படி அவங்க சொல்லும்போது இல்லை பண்ணும்போது அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இல்லை எனி அதர் பர்சன் யாராவது கண்டிப்பாக கூட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும், அப்படி இருந்து அவங்க அதை செஞ்சால் இல்லை சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த கல்யாணம் சட்டப்படி நடந்ததாக கணக்கில் எடுத்துக்கப்படும், அந்த கல்யாணம் செல்லும். மற்றபடி கல்யாணம் பண்ணுறதுக்கோ இல்லை பண்ண கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ அப்பா அம்மா கூட இருக்கணும், அப்பா அம்மா நேரில் வரணும் அப்படின்னு எந்த சட்டத்திலையும் எங்கேயுமே குறிப்பிடலை. அப்புறம் ஏன் அப்பா அம்மாவை நேரில் வர சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஐடென்டிட்டிக்கு, ஃபேஸ் ஐடென்டிட்டிக்கு, அப்புறம் வயசை செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் இவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது கல்யாணம் நடந்திருக்குமோ அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் அப்பா அம்மாவை நேரில் வர சொல்கிறாங்க. வரணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2018 வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டிக்கில் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா உடனே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, 30 நோட்டீஸ், அதாவது இந்த பையன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதை ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா 30 வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லுங்கள் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நோட்டீஸில் ஒட்டிடுவாங்க. அப்படி 30 எந்த ஆட்சேபனும் வரல அப்படின்னா 31 நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரே மதத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண வந்தால் அவங்களுக்கும் இப்படி தான் நோட்டீஸில் ஒட்டுவாங்களா அப்படின்னா, இல்லை இது வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணி ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டிக்கில் ரிஜிஸ்டர் பண்ண வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோட்டீஸ் எல்லாம். இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால், அலகாபாத் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸில் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டிக்கில் ரிஜிஸ்டர் பண்ண வர்றவங்களை பற்றி நோட்டீஸில் போடுறதுங்கிறது அவங்களோட ப்ரைவசியை மீறுது, ரைட் டு ப்ரைவசியை மீறுது, ரைட் டு சூஸ் மேரேஜ், தன்னோட வாழ்க்கையை தன்னோட கல்யாணத்தை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை பறிக்குது. அதனால் அவங்க ரிட்டன் நோட்டீஸில் எழுதி கொடுத்து நோட்டீஸில் போடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டால் நோட்டீஸில் போடாமையே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். அப்படி அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை, ரிட்டனில் எழுதி கொடுக்கல அப்படின்னா நோட்டீஸில் போட்டுக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல இது எப்படி ரைட் டு ப்ரைவசியை மீறுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நோட்டீஸில் போட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கோ ஃபேமிலிக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ தெரிஞ்சு அந்த பையனையோ பொண்ணையோ கடத்திட்டு போயிடுவாங்க, பயமுறுத்துவாங்க, இது நடந்திருக்கு. அதனால தான் அலகாபாத் ஹைகோர்ட் வந்து அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதே மாதிரி கேரள கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழ்நாடு மாதிரியே கேரளாலையும் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த 30 அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி ஆன்லைனில் அவங்களோட டீட்டெயில்ஸை வெளிப்படையாக போகிறதுனால அதை எல்லோரும் எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு, இது சட்டப்படி தப்பு, அதனால் ஆன்லைனில் அந்த ஃபெசிலிட்டியை ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேரள ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இது சம்மந்தமாக கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த அலகாபாத் ஹைகோர்ட் சொன்ன அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி வேறு யாராவது கேஸ் போடலாம், போடாமையும் இருக்கலாம், அதே மாதிரி ஒரு தீர்ப்பு இங்கேயும் வரலாம், வராமையும் போகலாம். பெற்றவங்க தாம் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகளோட ஆசைகளோடு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிள்ளைங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணாலோ இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாலோ அது சரியா இல்லை தவறா அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட உரிமை, அவங்களோட குடும்ப பிரச்சனை.
ஆனால் இது சம்மந்தமாக சட்டம் என்ன சொல்லியிருக்கு, கோர்ட் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதான் உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரியப்படுத்தணும். நன்றி. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.